அனைத்தையும் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்த முன்னணி நடிகராக வலம் வரவர் தான் விஷால். அவர் இப்போ தூபா சரவணன் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி வரக்கூடிய படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. சரவணன் அவர்கள் வந்துட்டு எது தேவையோ அதுவே தர்மம் அப்படின்ற குறும்படத்தை இயக்கி அதுக்காக பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ விஷால் அவர்களுடைய 31வது படத்தை அவர் வந்துட்டு இயக்கி வந்துட்டுருக்கிறாரு. இந்த படத்தில் ஹீரோயினாக டிம்பிள் ஹயாத்தி அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து இசையமைக்கிறாரு. இதனுடைய படப்பிடிப்பு ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில் நோய் தொற்று காலத்துடைய 2வது அலை காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதுனால படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இப்போ தெலுங்கானா மாநிலத்தில் படப்பிடிப்புக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விஷால் அவர்களுடைய 31வது படத்தின் படக்குழுவினர் எல்லாருமே சேர்ந்து ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க. அங்கே சண்டை காட்சிகளோட முதற்கட்ட படப்பிடிப்பு தொடங்கியிருக்கு. ஃபுல்லாக ஜூலைக்குள்ளே இந்த படப்பிடிப்பை முடிச்சுட்டு அதற்கான எல்லா வேலைகளையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து திட்டமிட்டு இருக்காங்களாம். இந்த நிலையில நடிகர் விஷால் அவர்கள் வந்துட்டு ரவுடிகள் கிட்ட பயங்கரமா அடி வாங்குற மாதிரியான காட்சிகள் படமாக்கி இருக்காங்க இல்லையா, அதனுடைய வீடியோ வந்துட்டு சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கும்போது ரொம்பவே இன்டென்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதனால இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு தீயாக பரவிக்கிட்டு இருக்குது சோசியல் மீடியாவில். இதை பார்த்த விஷால் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆரவாரமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையாக நடிச்சிருக்கிறாரு. ஃபைட் சீனுமே வந்துட்டு ரொம்பவே பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ படம் வந்துட்டு வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க. மேலும் இந்த படம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஜூலைக்குள்ளே படம் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரிலீஸ் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ விஷால் அவர்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சிம்பு அவர்கள் வந்துட்டு இப்போ வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கமான மாநாடு அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இப்போ வந்திருக்குது. அதாவது உதயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டர் வந்துட்டு இதை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதாவது மாநாடு படத்துக்கான டப்பிங் வேலைகள்லாம் வந்து முடிய போகுது. விஷுவல்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இதை ஆன்ஸ்கிரீனில் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மேலும் சிலம்பரசன் ராக்கிங் வா எஸ் ஜே சூர்யா மை ஃப்ரெண்ட் டைரக்டர் விபி அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அவர்களையுமே டேக் பண்ணியிருக்கிறாரு. எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்ற மாதிரியும், ப்ரொடியூசரான சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரியும் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விஷுவல்ஸ் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் படம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் வெங்கட் பிரபு சிம்பு யுவன் சங்கர் ராஜாவுடைய காம்பினேஷன் அப்படின்றது உண்மையிலே எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. மாநாடு படத்துக்கான இந்த அப்டேட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய லெவலில் விருந்தா வந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் விஷால் அவர்களுடைய 31வது படத்துக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இப்போ லீக் ஆயிருக்கு. அதே மாதிரி சிம்பு அவர்களுடைய மாநாடு படத்துக்கான அப்டேட்டும் வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.